Good morning to all. 4th standard social science, term 3, first unit, Tamils around the world. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்ற கூற்றிற்கிணங்க பண்டைய தமிழ், மூத்த தமிழ் என்று பெயர் பெற்ற தமிழ் உலகெங்கிலும் பரவி கிடந்தது. இன்ட்ரோடக்ஷன். ஏசியன் தமிழ்நாடு ஷேர்ட் இட்ஸ் பவுண்டரி வித் த சி ஆன் த்ரீ சைட்ஸ். வி ஹேட் ட்ரேட் அண்ட் கல்ச்சரல் ரிலேஷன்ஸ் வித் மெனி கண்ட்ரீஸ் லைக் எஜிப்த், சைனா, மியான்மர், ஜப்பான், ரோம் அண்ட் மெனி மோர். வி ஹாவ் ட்ரேட் கான்டாக்ட்ஸ் வித் த வெஸ்ட் ஃப்ரம் 3rd century BC. மெனி ஷிப்ஸ் தட் சேல்டு டு சைனா அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியா யூஸ்ட் அவர் போர்ட்ஸ். ராஜேந்திர சோழாஸ் நாவல் எக்ஸ்பெடிஷன் ஹெல்ப்டு டு எக்ஸ்பேண்ட் அவர் ட்ரேட் அண்ட் கல்ச்சரல் ரிலேஷன்ஸ் டு த ஈஸ்ட். பண்டைய தமிழகம் 3 பக்கங்களினாலும் கடலால் சூழப்பட்டிருந்தது. எகிப்து, சீனா, மியான்மர், ஜப்பான், ரோம் மற்றும் பல நாடுகளுடன் நாம் வணிகம் மற்றும் பண்பாட்டு தொடர்புகளை கொண்டிருந்தோம். கிமு 3rd நூற்றாண்டு முதலே மேற்கு நாடுகளுடன் நாம் வணிக தொடர்புகளை கொண்டுள்ளோம். சீனா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவுக்கு கடல் வழியாக பயணம் மேற்கொண்ட பல கப்பல்கள் நமது துறைமுகங்களை பயன்படுத்தின. கிழக்கிலுள்ள நாடுகளுடன் வணிகம் மற்றும் பண்பாட்டு உறவுகளை விரிவுபடுத்த ராஜேந்திர சோழரின் கடற்படையெடுப்பு உதவியது. ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா இஸ் ஹோம் டு மெனி தமிழ்ஸ். தெர் ஆர் 2 குரூப்ஸ் ஆஃப் தமிழ்ஸ் லிவிங் தர். த ஃபர்ஸ்ட் குரூப் இஸ் ஆஃப் பீப்புள் லிவிங் இன் ஸ்ரீலங்கா. தீஸ் பீப்புள் ஆர் கால்டு ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ். த அதர் இஸ் குரூப் ஆஃப் தமிழ்ஸ் ஹூ மூவ்டு ஃப்ரம் இந்தியா டு ஸ்ரீலங்கா. தே ஆர் கால்டு இந்தியன் தமிழ்ஸ். தே மூவ் டியூரிங் 19th சென்ச்சுரி டு ஒர்க் இன் டீ பிளான்டேஷன்ஸ். தமிழ் இஸ் ஆல்சோ அன் அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆஃப் ஸ்ரீலங்கா. இலங்கையில் தமிழர்கள் பலர் வாழ்ந்து வருகின்றனர். அங்கு தமிழர்கள் 2 குழுக்களாக வாழ்கின்றனர். முதல் குழுவில் இலங்கையில் வாழும் தமிழர்கள் உள்ளனர். இவர்கள் இலங்கை தமிழர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். மற்றொரு குழுவில் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு குடிபெயர்ந்த தமிழர்கள் உள்ளனர். இந்திய தமிழர்கள் என்று அழைக்கப்பட்ட இவர்கள் 19th நூற்றாண்டில் தேயிலை தோட்ட வேலைக்காக குடிபெயர்ந்தவர்கள் ஆவர். இலங்கையின் அலுவலக மொழிகளுள் ஒன்று தமிழாகும். கோணேஸ்வரன் டெம்பிள் ஹேஸ் 1000 pillars. இட் இஸ் கன்சிடர்ட் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் அண்ட் மோஸ்ட் விசிட்டட் டெம்பிள்ஸ் இன் ஏசியா. ஸ்ரீலங்காவில் உள்ள கோணேஸ்வரம் கோயில் 1000 தூண்களை கொண்டுள்ளது. அது ஆசியாவிலேயே புகழ்பெற்றதாகவும் மக்களால் அதிகம் பார்வையிடப்பட்ட கோயில்களுள் ஒன்றாகவும் கருதப்படுகிறது. கோணேஸ்வரம் டெம்பிள் பிக்சர்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. டு யூ நோ, உங்களுக்கு தெரியுமா, பகுதியில் தமிழ் இஸ் அன் அஃபிஷியல் லாங்குவேஜ் இன் 3 கண்ட்ரீஸ் நேம்லி இந்தியா, ஸ்ரீலங்கா அண்ட் சிங்கப்பூர். இந்தியா, இலங்கை மற்றும் சிங்கப்பூர் ஆகிய 3 நாடுகளில் அலுவலக மொழிகளுள் ஒன்றாக தமிழ் உள்ளது. நெக்ஸ்ட், மலேசியா. மலேசியா இஸ் எ பெனின்சுலா லொக்கேட்டட் இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. த ரிலேஷன்ஸ் பிட்வீன் தமிழ்நாடு அண்ட் மலேசியா ஹாவ் எக்ஸைட்டட் ஃபார் மோர் தென் 2000 இயர்ஸ். இன் ஏஷியன் டைம்ஸ் தமிழ் ஷிப்ஸ் ரீச் த மாடர்ன் மலேசியன் ஸ்டேட் ஆஃப் கெடா. கெடாரம் இன் தமிழ். தமிழ்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் த கல்ச்சுரல் அண்ட் பொலிட்டிக்கல் நேச்சர் ஆஃப் மலேசியா அட் த டைம் ஆஃப் பல்லவா அண்ட் சோலாஸ். சைனீஸ் டிராவலர் ஐச்சிங் ரெக்கார்ட்ஸ் தட் தெர் வாஸ் ரெகுலர் டிரான்ஸ்போர்ட் ஃப்ரம் நாகப்பட்டினம் டு கெடா. தென்கிழக்கு ஆசியாவில் அமைந்துள்ள மலேசியா ஒரு தீபகற்பம் ஆகும். தமிழ்நாட்டிற்கும் மலேசியாவிற்கும் இடையிலான உறவுகள் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாகும். பண்டைய காலங்களில் தமிழர்களின் கப்பல்கள் தற்போதைய மலேசிய மாநிலமான கெடாவை அடைந்தன. பல்லவர்கள் மற்றும் சோழர்களின் காலத்தில் மலேசியாவின் பண்பாடு மற்றும் அரசியலில் தமிழர்கள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினர். நாகப்பட்டினத்திலிருந்து கெடாவுக்கு வழக்கமான போக்குவரத்து இருந்ததாக இட் சிங் என்ற சீன பயணியின் ஆவணம் தெரிவிக்கின்றது. An inscription dated 779 AD has been found in Ligor, Malay Peninsula. This refers to the trade relationship that the Tamil country had with the peninsula. Today, Tamils form the 3rd largest group in Malaysia after the Malays and the Chinese. One of the biggest Hindu festivals in Malaysia is Thaipusam. தமிழ் இஸ் ஒன் ஆஃப் த எஜுகேஷனல் லாங்குவேஜஸ் இன் மலேசியா. மலேய தீபகற்பத்தின் லிகோர் என்னுமிடத்தில் கிபி 779 ஆண்டைச் சேர்ந்த ஒரு கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது.
அக்கல்வெட்டு மலேய தீபகற்பத்துடன் தமிழ்நாடு கொண்டிருந்த வணிக உறவை குறிப்பிடுகிறது. இன்று மலேசியாவில் மலாயர்கள் மற்றும் சீனர்களுக்கு அடுத்தபடியாக தமிழர்கள் மக்கள் தொகையில் மூன்றாவது பெரிய இனத்தவராக உள்ளனர். மலேசியாவில் கொண்டாடப்படும் இந்து பண்டிகைகளுள் ஒன்று தைப்பூசமாகும். மலேசியாவின் பயிற்று மொழிகளுள் தமிழும் ஒன்றாகும். டு யூ நோ, உங்களுக்கு தெரியுமா பகுதியில் த வேர்ல்ட் தமிழ் கான்ஃபரன்சஸ் வேர் ஹெல்ட் டு டிஸ்கஸ் த க்ரோத் ஆஃப் த தமிழ் லாங்குவேஜ் 3 times இன் மலேசியா. தமிழ் மொழியின் வளர்ச்சி குறித்து விவாதிப்பதற்காக உலக தமிழ் மாநாடுகள் மலேசியாவில் 3 முறை நடத்தப்பட்டன. பத்து கேவ்ஸ் இஸ் எ லைம்ஸ்டோன் ஹில் விச் ஹேஸ் அ சீரீஸ் ஆஃப் கேவ்ஸ் அண்ட் கேவ் டெம்பிள் லொக்கேட்டட் அட் கோம்பாக் டிஸ்ட்ரிக்ட் இன் மலேசியா. த லார்ட் முருகன் ஸ்டாச்சு அட் த ஃபூட் ஆஃப் பத்து கேவ்ஸ் இஸ் த செகண்ட் டாலஸ்ட் ஹிந்து டைட்டு ஸ்டேட் இன் த வேர்ல்டு. பத்துமலை என்பது மலேசியாவின் கோம்பாக் மாவட்டத்தில் உள்ள ஒரு சுண்ணாம்பு குன்றாகும். அது தொடர்ச்சியான குகைகள் மற்றும் குகை கோயில்களை கொண்டு உள்ளது. பத்துமலையின் அடிவாரத்தில் உள்ள முருகன் சிலை உலகின் 2வது மிக உயரமான இந்து தெய்வ சிலையாகும். நெக்ஸ்ட், சிங்கப்பூர். மாடர்ன் சிங்கப்பூர் வாஸ் ஃபவுண்டட் இன் 1819 AD பை அ பிரிட்டிஷ் ஸ்டேட்ஸ்மேன் அண்ட் லியூட்டனன்ட் கவர்னர் சர் தாமஸ் ஸ்டாம்ஃபோர்ட் ரஃபேல்ஸ். த ரியல் ஹிஸ்டரி ஆஃப் சிங்கப்பூர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹியர், பட் த தமிழ்ஸ் ஹேட் மெயின்டைன் கனெக்ஷன் வித் திஸ் ஐலண்ட்ஸ் மச் பிஃபோர் தட். வென் பிரிட்டிஷ் ரூல்ட் சிங்கப்பூர், தமிழ்ஸ் கேம் ஹியர் ஆஸ் ஒர்க்கர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ். த ஹார்ட் ஒர்க் ஆஃப் தமிழ்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் பிஹைண்ட் த டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் மாடர்னைசேஷன் ஆஃப் சிங்கப்பூர். புகழ்பெற்ற ஆங்கிலேய அரசியல் அறிஞரும் துணைநிலை ஆளுநருமான சர் தாமஸ் ஸ்டாம்ஃபோர்ட் ராப்பிள்ஸ் என்பவரால் நவீன சிங்கப்பூர் கிபி 1819 நிறுவப்பட்டது. சிங்கப்பூரின் உண்மையான வரலாறு இங்கிருந்துதான் தொடங்குகிறது. ஆனால் இந்த தீவுடன் அதற்கு முன்பே தமிழர்கள் தொடர்பு கொண்டிருந்தனர். ஆங்கிலேயர்கள் சிங்கப்பூரை ஆட்சி செய்தபோது தொழிலாளர்களாகவும் வணிகர்களாகவும் அங்கு சென்றனர். சிங்கப்பூரின் வளர்ச்சி மற்றும் நவீனமயமாக்கலுக்கு தமிழர்களின் கடின உழைப்பும் ஒரு காரணமாகும். டு யூ நோ, இன் 1828 எ மாரியம்மன் டெம்பிள் வாஸ் பில்ட் இன் சிங்கப்பூர். இட் வாஸ் பில்ட் இன் திராவிடியன் ஸ்டைல் பை த தமிழ்ஸ். திஸ் இஸ் கெசட்டட் அஸ் எ நேஷனல் மானுமெண்ட் ஆஃப் சிங்கப்பூர். உங்களுக்கு தெரியுமா அந்த பகுதியில் சிங்கப்பூரில் 1822 மாரியம்மன் கோயில் ஒன்று சிங்கப்பூரில் கட்டப்பட்டது. அது தமிழர்களால் திராவிட கட்டட முறையில் கட்டப்படும். மேலும் அக்கோயில் சிங்கப்பூரின் தேசிய நினைவு சின்னமாக அரசிதழில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. டியூரிங் த ஏர்லி இயர்ஸ் ஆஃப் சிங்கப்பூர் இன் த 19th century, த சிங்கப்பூர் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அண்ட் கிறிஸ்டியன் மிஷனரி ஸ்கூல்ஸ் செலக்டட் ஒன்லி தமிழ்ஸ் அஸ் டீச்சர்ஸ். நவ் த தமிழ் கண்ட்ரி community consists of lawyers, lecturers, doctors, engineers, government officials and even politicians. Construction of Johar Bridge, Sembawang Shipyard, Kallang Airport and St. Andrew's Cathedral are symbols of Tamil's hard work. 19th நூற்றாண்டில் சிங்கப்பூரின் தொடக்க காலங்களில் சிங்கப்பூரின் பிரிட்டிஷ் அரசு மற்றும் கிறிஸ்துவ அமைப்பு பள்ளிகள் தமிழர்களை மட்டுமே ஆசிரியர்களாக தேர்ந்தெடுத்தன. தற்போது அங்கு வாழும் தமிழ் சமூகத்தில் வழக்கறிஞர்கள், விரிவுரையாளர்கள், மருத்துவர்கள், பொறியாளர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள் ஆகியோர் உள்ளனர். ஜஹூர் பாலம், செம்பவாங் கப்பல் கட்டும் தளம், கல்லாங் விமான நிலையம் மற்றும் புனித ஆண்ட்ரூ கதீட்ரல் ஆகியன தமிழர்களின் கடின உழைப்பின் அடையாளங்களாகும்.